வெல்கம் பேக் டு மை சேனல் எஃபெக்டிவ் பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெய்தீபம் எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனல் வழியாக எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நெய்தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெடிஷனாகவே இருக்குது. 21 நெய்தீபம் போடுங்க, 12 நெய்தீபம் போடுங்க, 21 போடுங்க, அதே மாதிரி 52 போடுங்க, 108 போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெய்தீபம்க்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து சொல்லுவாங்க. அப்படி இவ்வளோ டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த நெய்தீபமை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி வந்து மோல்டு ஷேப்பில் இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இது வரைக்குமே வந்து நார்த் பீப்புள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நார்த் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கீ தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெய்தீபமுக்கு ரொம்பவே அதிகமான மவுஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாக அந்த விளக்கு எரிஞ்சு அதுவே வந்து பார்த்திங்கன்னா தீபமாக அணைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நெய்தீபம் பிஸ்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளுடைய எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் மறக்காம இந்த மாதிரி வீடியோஸை மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு தேவைப்படும். அதாவது கீ 1 கிலோ வரைக்கும் நம்ம தேவைப்படும் நம்ம நார்மலாக பண்ணுறோம் அப்படின்னா. ஏன்னா கீ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் பார்க்குறோம். இந்த கீயை பொறுத்த வரைக்கும் பசும் நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பசு நெய்யை யூஸ் பண்ணுறது தான் கடவுளுக்கு ஏற்றக்கூடியதாகவும் உகுந்ததாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எந்த விதமான கலப்படம், டால்டாவோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ இந்த மாதிரி எதுவுமே கலப்படம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து உங்ககிட்ட டேரெக்டாக வாங்க வருவாங்க. ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆளாக இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்குறது இல்லை. ஸோ ரொம்பவே ரேரான கலெக்ஷனாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நெய்தீபம் வந்து நீங்கள் பிஸ்னஸாக இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு நீங்கள் இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். காட்டன் வீக், அதாவது பஞ்ச த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சமுக த்ரீன்னு சொல்லுவாங்க, பஞ்ச த்ரீன்னு சொல்லுவாங்க, இல்லை காட்டன் வீக் த்ரீன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த நெய்தீபமுக்கு பஞ்சு த்ரீ மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உட்கார்ந்து எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தீபம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் வந்து நல்லாவே எரிய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி காட்டன் மிக்க நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ நார்மலாக வந்து இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அகலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யை ஊற்றி அதில் திரி போட்டு தருவாங்க. பட் ஆனால் இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மோல்டு, ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் மாதிரி நம்மளுக்கு மோல்டு கிடைக்கும். ஸோ அந்த மோல்டில் ஊற்றி நம்ம வந்து தீபத்தை வந்து வெளியெடுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு தேவைப்படவே படாது, வெயிட்டும் ரொம்ப கம்மி, நம்ம தாராளமாக சேல்ஸுக்கு கொண்டுட்டு போகலாம். ஜஸ்ட்டு மோல்டு மட்டும்தான் நம்மளுக்கு இதுக்கு தேவை. ஸ்டெரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இதில் பயன்படுத்துகிறோம், இது என்ன ஒரு பெரிய எஃபெக்ட், எது கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கெமிக்கல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஸ்டெரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணும்போது வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கீ அப்படிங்கிறதுனால இமீடியட்டாக உருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம ஸ்டெரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உருகாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தீபம் நின்று எரியும் அப்படின்ற காரணத்துக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதால் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போகிறதில்லை. இப்போது ஒரு கிலோ கீ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஸ்டெரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்ம 30 கிராம்ஸை யூஸ் பண்ணால் போதுமானது. இப்போது இதோடைய ப்ரிப்பரேஷன் எப்படி அப்படிங்கிறது நம்ம ரீடியல் அண்ட் கிளியராட்டியாக பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 கிலோ கீ நீங்கள் இப்போ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 30 கிராம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டெரிக் ஆசிடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோல்டு மாதிரி இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஊற்றிட்டு நீங்கள் வித்தின் ஒரு 1/2 hour வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ரொம்ப அழகாக மோல்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இமேஜில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ அப்போ இன்ஸ்டண்ட்டாக அகலுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் டைப்பில் வாங்கும்பொழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டெரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 kg வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் 150 ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீயை வந்து நம்ம ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த பிஸ்னஸ் வந்து லாங் டைம் இதை கொண்டுட்டு போக முடியும். அப்போது ஹோல்சேல்னால் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டுக்குடி, சேலம், ராசிபுரம், அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் ஷாப் இந்த மாதிரியான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான குவான்டிட்டி, அதாவது 10 கிலோவிலிருந்து 20 கிலோ அப்படின்ற மாதிரி குவான்டிட்டியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சீப்பாக வாங்க முடியும். சீப்பாக வாங்கி நம்ம இது மூலமாக நிறைய விதமான கீ தீபம் வந்து எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 30 கிராம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெரிக் ஊற்ற போகிறோம். மோல் பண்ண போகிறோம், 30 நிமிஷத்தில் நம்ம இந்த செட்டப்பை வந்து எடுக்க போகிறோம். இதுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக பாக்ஸஸ் வந்து நம்ம ஹோல்சேலில் வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 30 பீஸ் 40 பீஸ் அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கீ தீபம் வந்து நம்ம அழகாக சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணவும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் வந்து ஒரு 30 பேக்கு 50 பேக்கு இந்த மாதிரி போடலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டு அதிகமான கோவிலில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இதில் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி டால்டாவோ இல்லை வெஜிடபிளாலே யூஸ் பண்ணாமல் பியூர்லி பசு நெய்யை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இதை பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு வாசம் வந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெகுலராக நம்மகிட்டே வாங்க ஆரம்பிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அதிகமான பார்க்க முடியாத ஒரு தீபமாக தான் இந்த ஒரு தீபம் இருக்குது. இது நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களே வந்து டீலர்ஸ் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். மேலே வந்து நீங்கள் பாக்ஸ் மேலே இனிஷியலாக பண்ணுறீங்கன்னா ஸ்டிக்கர்ஸோ லோகோஸோ தேவையில்லை, பட் ஃபியூச்சர் அது வேணும் அப்படின்னா மேலே ஸ்டிக்கர்ஸ் அண்ட் லோகோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தாராளமாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸில் கூட வந்து டேரெக்டாக அவைலபிள் பண்ணி இதை வந்து நீங்கள் செல்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு இந்த நெய்தீபம் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்த ஹிந்துசம் ரிலீஜியன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கே இந்த நெய்தீபம் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக பாருங்கள். இது மாதிரி வேறு ஒரு நல்ல பிஸ்னஸ்ஸான தகவலோட உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம்.